மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி சில பிரச்சனைகளை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து சில செய்திகளை எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அதற்குரிய விளக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பிரச்சனையை எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அதாவது வேலூர் மாவட்டம் தத்துவாச்சேரி இந்திரா நகரை சேர்ந்த ராமன் என்பவர் கடந்த 17/3/2022 அன்று தத்துவாச்சேரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் வாவுசி நகரை சேர்ந்த பாலா என்கிற பரத் மணிகண்டன் உள்ளிட்ட சிலர் தன்னை குடிபோதையில் தாக்கியதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரியுள்ளார். இப்புகார் தொடர்பாக காவல்துறையினர் பரத், மணிகண்டன் உள்ளிட்ட மூவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது 17/3/2022 அன்று அதிகாலை கேலக்சி திரையரங்க அருகே ஒரு ஆண் மற்றும் பெண் ஆகியோர் சிஎம்சி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என ஆட்டோவில் ஏறிய போது அவர்களை தனி இடத்திற்கு அழைத்துச் சென்று பரத், சந்தோஷ், மணிகண்டன் உள்ளிட்ட மற்றும் ஐவர் அப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் அவருடன் இருந்த ஆண் நபரை ஏடிஎம்க்கு அழைத்துச் சென்று சுமார் 40,000 ரூபாய் பறித்ததாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் அவரது சொந்த மாநிலத்திற்கு சென்றுள்ள நிலையில் நேற்று மார்ச் 22 இணைவழி வாயிலாக அளித்த புகாரில் வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் குற்ற எண் 127/2022 இதச பிரிவுகள், 147, 148, 365, 365, 376, D, 375, 397, 576, 2 உடன் இணைந்த பிரிவு 4 தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பரத் உள்ளிட்ட நால்வரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து இன்னொன்று சொன்னார், ஓய்வு பெற்ற நீதியரசர் காரில் சென்று கொண்டிருந்த போது ஒரு நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 4வது காவல் ஆணையத்தின் தலைவரும் ஓய்வு பெற்ற உயர் நீதிபதியுமான சிடி செல்வம் அவர்கள் நேற்று மார்ச் 22 தனது காரில் தனி பாதுகாவலர் தலைமை காவலர் சக்திவேல் என்பவரோடு அசோக் நகர் 100 அடி சாலையில் கே நகர் காவல் நிலையம் அருகிலே சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய வாகனம் அப்பகுதியில் உள்ள போக்குவரத்து சிக்னல் அருகே நின்றபோது இருசக்கர வாகனத்தில் சென்ற அடையாளம் தெரியாத 3 நபர்கள் ஆணையத் தலைவரின் வாகனத்தின் முன்பு தங்களது வாகனத்தை நிறுத்தியிருக்கிறார்கள். உடனே தனி பாதுகாவலர் சக்திவேல் அவர்கள் வாகனத்தை நகர்த்த கூறியிருக்கிறார். இதனை அடுத்து அந்த நபர்கள் தனி நபரிடமும் தனி பாதுகாவலரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களுக்குள் ஒருவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை தாக்கிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இதில் காயமுற்ற தனி பாதுகாவலர் சக்திவேல் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருகிறார், நலமுடன் இருக்கிறார். இச்சம்பவம் குறித்து கே நகர் காவல் நிலையத்தில் குற்ற எண் 127/2022 இதச பிரிவுகள், 341, 294B, 324, 307, 506, 2 அதன் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். சென்னை மாநகர ஆணையருக்கு நான் அறிவுறுத்தியிருக்கிறேன், இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று. இது சம்பந்தமாக நானே ஓய்வுபெற்ற நீதியரசர் செல்வம் அவர்களிடத்தில் தொலைபேசியும் தொடர்பு கொண்டு விவரங்களை எல்லாம் நானும் கேட்டிருக்கிறேன். அடுத்து விருதுநகரை பற்றி ஒரு பிரச்சனை சொல்லியிருக்கிறார். விருதுநகரில் 22 வயது பெண் பாலியல் வன்முறை புகார் வந்தவுடன் வழக்கு பதிவு செஞ்சு 24 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 4 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதி உள்ள 4 பேர் சிறார் நீதிமன்றத்தின் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் குற்றவாளிகள் விரைந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தற்போது வழக்கு மாநில குற்ற புலனாய்வு பிரிவுக்கு CBCID அந்த பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. CBCID கண்காணிப்பாளர் திருமதி முத்தரசி அவர்கள் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 60 நாளைக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு தனி நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். விரைந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெறப்படும்.
அதுவும் அதிகபட்ச தண்டனை பெறப்படும் என்பதை ஆணித்தரமாக உறுதிபட இந்த மன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாலியல் வன்முறை வழக்கின ஒரு மாடல் வழக்காக நேரடியாக கண்காணிக்குமாறு காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி அவர்களுக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். நிச்சயம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு போல இல்லாமல் வண்ணாரப்பேட்டை 13 வயது சிறுமி பாலியல் வன்முறை வழக்கு போல் இல்லாமல் இந்த வழக்கு நிச்சயம் முறைப்படுத்தப்படும். இந்த அரசு எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கிறது, இந்த மாநிலத்திற்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே இந்த வழக்கு விரைந்து தண்டனை பெறுவதில் ஒரு முன்னணி வழக்காக மட்டும் இல்லாமல் இதுபோன்று தவறு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கப் போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். இதை எதிர்கட்சி தலைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்கும் நான் இதை உறுதியோடு தெரிவித்து அமைகிறேன்.